ஹலோ யுவஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ யுவஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ யுவஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒருத்தன் பேசின்னு இருக்கேன், நீ மாதிரி செல்லுன்னு வந்தீங்கன்னு இருக்கேன். ஏண்டா கட்டவராயா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்லு. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்லு. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு தானே நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறேன்னு தெரியுங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் 90s கிட்ஸு. இப்போது மொபைல் நாங்கள் அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணோம், இப்போது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். கண்டென்ட்டுக்குவா? ஓகே ஓகேங்களா. இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் 1.5 வயசுலயே ஸ்மார்ட் போன் பார்த்தியா? நான் எப்பத்தையும் மொபைல் வாங்கினேன், 2016 தான் ஸ்மார்ட் போனே வாங்கினேன். நான் 9th 8th படிக்கலாம். எங்க ஏரியாலாம் கொஞ்சம் போன் யார் வீட்லயும் இருக்காது. சில வீட்டில்தான், ஒரு ஆள் வீட்டில்தான் இருக்கும். எங்கள் ரிலேஷன் யாராவது கால் பண்ணாங்கன்னா அங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி தான் ஃபோன் யூஸ் பண்ணோம். நான் 10th படிக்கலே, எங்கள் அப்பா ஃபோன் வாங்கினார், 1600 அந்த மொபைல் தான் வாங்கினோம். அந்த ஃபோன் வாங்கி நாங்கள் அப்போ தான் ஃபோனே வாங்கினேன். 10th படிக்கல தான் அது. எப்போ நான் 2010 வாங்கினோம் ஃபோன். நாங்கள் 1600 நோக்கியா ஃபோன். அந்த அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கல பட்டன் ஃபோன் தான் நாங்கள் வாங்கி கொடுத்தாங்க. 1200 ஃபோனு அது வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு நான் வாங்கி எப்போ ஸ்மார்ட் ஃபோன் நான் எப்போ வாங்கினேன்னா 2016 என் சம்பள காசில் நான் வாங்கினேன். அப்புறம் எல்லாரும் சம்பள காசுலாம் வாங்கினேன். ஸ்மார்ட் ஃபோன் என் காசில் சொந்தமாக வாங்கினேன் அப்போ தான். அதுக்கு முன்னாடி நான் ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணலை. ஒன்லி பட்டன் ஃபோன் தான். நாங்கள்லாம் 96 அப்படி தான் ஃபோன் யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் என் சிஸ்டரோட குழந்தை இருக்கு, 1.5 வயசு தான். அவங்க இப்போ ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தா காமிச்சாதான் சாப்பிட்றாங்களே, விளாட்றாங்க. எவ்வளோ அழுதாலும் ஃபோனை கொடுத்தாலே சைலண்ட் ஆகிறாங்க. இப்போ ஜென்ரேஷன் அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ 1.5 வயசு 1.5 வயசு தான் அவருக்கு அந்த நம்ம ஸ்மார்ட் ஃபோன். 1.5 வயசு 1.5 வருஷம் தான் ஆகுது அந்த. அது பார்த்துங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் எவ்வளோ மாறிடுச்சுன்னு. ஃபோனை காமிச்சாலே சைலண்ட் ஆகிடுறான், நல்லா சாப்பிட்றான், விளாட்றான் ஃபோனை காமிச்சாலே. இப்போ எல்லாம் மாறி அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் ஃபோன் எவ்வளோ கெட்டது இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரிப்போர்ட்டர் காத்தவராயன் சொல்லுங்க. இப்போ வந்து ஃபோனை பற்றி சொல்லணும். சொல்லுங்க ரிப்போர்ட்டர் இருக்கீங்களா? சொல்லுங்க ஃபோனை பற்றி தானே சொல்லணும். ஃபோனை பற்றி நல்ல போச்சு. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்க. இப்போ வேர்ல்டில் எவ்வளோ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் நம்ம வேணும். டெஃபினெட்லி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்கிறாங்க, இருந்தாலும் சொல்கிறோம். ஏதோ மனப்பாடம் பண்ணி வரைக்கும் அதுக்கு நேரம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ரேடியேஷன் அந்த இதெல்லாம் தெரியல எல்லாரும். ஆமாம், ரேடியேஷன் இருக்கு இருக்கு ஃபோனில். அதால் கண்ணு வீணாக போகுது, காது வீணாக போகுது, எல்லாமே வீணாக போகுது. ஆனால் அப்பயும் அதை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும். ஆனால் ரேடியேஷன் வருது. ஒரு ஒரு ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ரேடியேஷன் மாறும்மா. அதுக்கேற்ற மாதிரி ரேடியேஷன் கம்மி அதிகமாக ஃபோன் பேசக்கூடாது. ரேடியேஷனால இன்னொரு ப்ராப்ளம் என்ன வருதுன்னா கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. அதிகமாக ஃபோன் காதில் கிட்ட வச்சு பேசினால ஃபஸ்ட்டு தலைவலி இருக்கும். ஃபஸ்ட்டு தலைவலி இருக்கும், ஃபஸ்ட்டு தலைவலி, ரெண்டாவது கேன்சர். கேன்சர் வரும் அதிகமாக. இது வந்து ரேடியேஷன் என்னுடைய வந்து ஃபஸ்ட்டு குறிப்பு இது ஒன்று. ஓகே ஓகே ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஹெட்ஃபோன். இப்போ ஹெட்ஃபோன் தாங்க, ஃபோன் வாங்கிட்டாலே ஹெட்ஃபோன் வாங்கியே ஆகணுங்கிற மாதிரி வந்துச்சு. வேறு வழி, வேறு ஸ்டைல், ஸ்டைல் அதெல்லாம் ஸ்டைல். ஒரு குழந்தைங்க அப்புறம்னா ஹெட்ஃபோன் இப்போ யூஸ் பண்ணுறீங்க, ரைட்டு. சவுண்டு வைக்கிறீங்க, கேட்குறீங்க, சவுண்டு ஃபுல்லாக வச்சு சில பேர் பாட்டு கேட்குறீங்க. அது மாதிரி கேட்கறதுனால 30-40 வயசுக்கு அப்புறம் என்ன தரும் கதை? டே சோளமுத்தா போச்சா? இப்போ அதோடைய எஃபெக்ட் தெரியாது. ஏன்னா இப்போ இது வந்து துடுற வயசு, ஓடுற வயசு, ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. அதெல்லாம் அப்போ ஹெட்செட்டு ஏதாவது பாட்டு கேட்டு சவுண்டு வச்சா காது போயிடும். ஹெட்செட் ஸ்பீக்கர் அவுட்டாகும். 50% கம்மியாக சவுண்டு வச்சு யூஸ் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய பாதுகாப்பு, நம்ம பாதுகாப்பு. ஓகே, 50% அதிகமாக வச்சு கேட்குறவங்க
கண்ணுக்கு பாதிப்பு முதுவலி கழுத்து வலி இது ரெண்டும் வருது. பத்தாவதுக்கு இதுவும் 30 இது 30 35 40 வயசுக்கு அப்புறம் கூன் விழுந்துடும். அது வந்து கிளியர் பண்ண முடியாது. அது ஒண்ணு கிளியரே பண்ண முடியாது. கூண விழுந்துச்சாலும் கிளியர் பண்ண முடியாது. அது ஒண்ணு. அப்புறம் நாலாவது பாயிண்ட் பார்த்து இது வந்து எதுனா பாயிண்ட் மூணாவது ஓகே நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்க நம்ம இப்ப எடுத்தோன்னு இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஒரு மிஸ்டேக் பண்ண பாத்தீங்களா அதுதான் என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. ஞாபகம் மறதி. ஞாபகம் போன் அதிகமா போன் அதிகமா யூஸ் பண்றதுனால அதிக அளவு ஞாபகம் மறதி வருது. ஓகேவா? ஓகே. அதுதான் ஞாபகம் மறதி. பத்தாவதுக்கு யார் சொன்னாலும் காதல வாங்கறது இல்ல. நம்ம கடை பெற்ற சொல்லுங்க போயிட்டு வருது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா வேற விட்டாங்களா இன்னும் சில பேர் ரூம்ல இருக்கிறப்ப கடுப்பா இருக்கும். ஏதாச்சும் படம் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து பிரைட்னஸ் ஃபுல்லா வச்சுக்கிறது நைட்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் கண்ணு பாத்தீங்கன்னா செவந்தோம். நைட்டு ஃபுல்லா படம் பார்ப்பாங்க. நைட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஏதாச்சும் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க டைம் பாஸ் ஆகலன்ட்டு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுலாம் சேர்ந்துருவோம். இதனால என்னாகும் என்னாகும் அதே 40 வயசுக்கு அப்புறம் கண்ணு டொக்காயிடும். கண்ணு போயிடும். கண்ணு இதுல பாருங்க 40 வயசுக்கு அப்புறம் கூணம் வந்துருது. 40 வயசுக்கு அப்புறம் காலை போயிடுது. கண்ணு போயிடுது. இது அதிகமா பயன்படுத்துறவங்க செல்லு போயிட்டு சொல்லுவோம். செல்லு இல்லாம அவனால இருக்கவே முடியாது. சைக்கோ ஒரு தண்ணீர் செல்லு செய்கிறவங்க பாருங்க அவனெல்லாம் வந்து 30 வயசுல எப்படி 30 வயசுல இருக்கு கண்டு கேட்காம போயிடும் காலையில போயிடும் கூணம் வந்துடும். செல்லு இல்லைனா அந்த சைக்கோ மாதிரி மாறிடும். சைக்கோ மாதிரி பைத்தியம் முடிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இதுல என்ன சொல்றாங்கன்னா ரேடியேஷன் வந்து கம்மி பண்றதுக்கு நீங்க மொபைல் இதை வந்து ரேடியேஷன் கம்மியா இருக்கிற மொபைல் ஒன்று யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. பட்டன் போன் பட்டன் போன் யூஸ் பண்ணுங்க. ஓகே ரேடியேஷன் கம்மியா 00 வீட்டுல சண்டை போட்டு நடுவு உருண்டு என்னது அங்க பிரார்த்தனை பண்ணி சில பேர் அதுக்குன்னே ஓன் செட்டிக்கு மாலை போட்டு அது மாதிரிலாம் அவங்க அம்மா கூட போய் வேண்டி அது இதுன்ட்டு செஞ்சு ஒரு மொபைலை வாங்கிறானோ அது மாதிரி கிடையாது. அந்த ரேடியேஷன் பின்னாடி உள்ள பாதிப்பு வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியல. ஆமா அது அது அவங்களுக்கு தெரியல. ஆசைப்பட்டு என்ன தெரியும் ஆசைப்பட்டு கேட்கறேன்னு கொடுத்துட்றாங்க. ஆமா ஆனா பின்னாடி உள்ள ஆபத்து அது தெரியல தெரியுமா. அது ஒண்ணு. இவனுக்கு என்னன்னா ரேடியேஷன் கம்மியா இருக்கிற மொபைல் வாங்க மாட்டானோ எனி டைம் அதுலயே இருக்கிறோமே நம்ம பாதுகாப்பு கொடுக்குற ஒரு மொபைலா வாங்கணும் அப்படின்ட்டு அவனுக்கும் வந்து கொஞ்சம் சென்ஸ் இருக்காது. அது இல்லாம போனை வந்து கிட்டது காது ரொம்ப காது கிட்டத்தை கொண்டு போய் வச்சுட்டு பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு அது வேற விஷயம். நான் இந்த சார்ஜ் போட்டுக்கிட்டே சில பேர் போன் பேசி நிறைய நியூஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. நினைக்கிறேன் அது அது ஒண்ணு. நீங்க வந்து இந்த இந்த ரொம்ப இங்க ரொம்ப ஒட்டிட்டு இந்த ஏய் சொல்றான் ஏய் நீ கேட்கலடா ஏய் சொல்லிக்கினேற அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் அவங்கெல்லாம் கண்டிப்பா வந்து ஒரு கால் அவுட் ஆகிடும் இல்லைன்னா ரேடியேஷன் பவர் அதிகமாகி தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து சீரியஸான விஷயம். வியூவர்ஸ் இது வந்து அசால்ட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப க்ளோஸ் ரேடியேஷன் வந்து கொஞ்சம் ஃபோனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரேடியேஷன் கம்மியாக இருக்கிறவங்க கம்மியாக இருக்கிறாங்க.
மொபைல் யூஸ் பண்ணுங்க, அளவா யூஸ் பண்ணிக்கங்க. எல்லா மொபைல்லயும் ரேடியேஷன் கம்மியா இருக்குமானு கேட்டீங்கன்னா இருக்காது. சில மொபைல் அதிகமா இருக்கும், சில மொபைல் கம்மியா இருக்கும். எல்லா மொபைலுமே நீங்க ஒரே மாதிரி யூஸ் பண்ண கத்துங்க. அதாவது கொஞ்சம் தூரமா வச்சுக்கிட்டு, அதாவது நேரா மொபைல் யூஸ் பண்றப்ப கழுத்து முதுகுலேருந்து எல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதாவது அந்த 9 குழுதலையும் நிறுத்தி அந்த மொபைல் யூஸ் பண்ண கத்துங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எந்த பெயின் வராது. அப்படிதான் மொபைல் யூஸ் பண்ண சொல்றாங்க. அதனால இன்னொன்னு, மொபைல பார்த்து யூஸ் பண்ணுங்க. அது அதிகமா நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நல்லதுன்னா நம்ம வந்து எமர்ஜென்சியா இப்போ கால் பண்ணா கால் பண்றது, முக்கியமான விஷயத்த வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றது. இப்போ வந்து வீடியோ ஃபாரின்ல இருக்காங்கன்னா நம்ம பாட்காஸ்ட் பேசிக்கிறது, வீடியோ அதுல ஒப்பாரி வைக்கிறது, எப்ப சாமி வருது எப்ப சாமி வருது, இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனா அது அதிகமா எடுத்துக்காதீங்கன்னு தான் சொல்ல வரோம் இப்போதைக்கு.